கீதை போன்ற எந்த சாஸ்திரங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் பக்தி மார்க்க பொருட்கள். அவற்றை படித்து வந்தீர்கள், இருந்தும் தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். இது அதே மகாபாரத சண்டை. அதன் மூலம் அழிவு ஏற்பட வேண்டும். அறிவியல் எதுவும் வேதங்களில் இல்லை, அவற்றில் ஞான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அறிவியல் புத்தியின் அதிசயமாக இருக்கிறது. அது புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. சுகத்திற்காகவே விமானம் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். கடைசியில் இவற்றின் மூலமாகவே விநாசமும் நடக்கிறது. இந்த சுகத்தின் கலைகள் பாரதத்தில் தங்கிவிடும். துக்கத்தின் விஷயங்கள், கொல்வது போன்றவை முடிந்துவிடும்.